ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் நாம் மவுண்ட் பிளாங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கோமோ லேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது இத்தாலியில் இருக்குது. இது வந்து பனியால் ஆன ஏரி. 46 கிலோமீட்டர் நீளமும் 4.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. 146 சதுர கிலோமீட்டர் அளவை கொண்டது. இந்த ஏரி தான் இத்தாலியில் இருக்கிறதுலையே 3வது பெரிய ஏரி. இந்த கோமோ ஏரி ஒய் ஷேப்லலாம் இருக்கும். இந்த ஏரியை லாரியன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. 198 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கு. இதோட ஆழம் 154 மீட்டர் இருக்கும். யூரோப்பில் இருக்க ஏரியிலேயே மிகவும் ஆழமான ஏரி. இத்தாலியில் இருக்கிற மிக அழகான ஏரியில் இதுவும் ஒன்று. இந்த ஏரியோட கரை மட்டும் 160 கிலோமீட்டர் இருக்குமா. இதோட தண்ணி மட்டும் 22.5 கியூபிக் கிலோமீட்டர் இருக்கும். இதை மவுண்டைன் ஏரின்னு சொல்லுவாங்க. இது யூரோப்பில் ஒரு ஆழமான மலை ஏரி. இதை சுற்றி நிறைய பேலஸஸ் இருக்குது. வில்லா ஓல்மா, வில்லா செபர்லோனி, வில்லா கார்லட்டா. 2014 இந்த ஏரியோட கிளைமேட்டையும் சுற்றுச்சூழலையும் பார்த்து உலகத்திலேயே இந்த ஏரி ரொம்ப அழகான ஏரின்னு சொன்னாங்க. இதோட லேண்ட்ஸ்கேப்ஸ் வைல்ட் லைஃப் ரொம்ப பாப்புலரானது. இந்த ஏரியை சுற்றி ஹனி, ஆலிவ் ஆயில், சீஸ், மில்க், எக்ஸ் அண்ட் சாலம்ஸ் உற்பத்தி செய்யும் பல பண்ணைகள் இருக்குது. 2018 டால்ஸ் அண்ட் கபானா இந்த ஏரியில் ஒரு ஃபேஷன் ஈவெண்ட்டை நடத்தினாங்க. இங்கே நிறைய படங்களின் படப்பிடிப்பு கூட நடந்திருக்கு. 1925 தி பிளஷர் கார்டன், 2002 ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 2 அட்டாக் ஆஃப் த கிளான்ஸ், 2016 இமேஜின் யூ அண்ட் சி மீ, 2019 மர்டர் மிஸ்ட்ரி போன்ற படங்களின் படப்பிடிப்பு இங்கே நடந்திருக்கு. ஸ்ப்ரிங் சீசனில் இந்த ஏரியில் மரங்களும் பூக்களும் பூத்திருப்பது ரொம்ப அழகாக இருக்கும். ஆட்டம் சீசனில் இலையோட கலர் மாறும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா. வின்டர் சீசனில் இந்த ஏரியை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பனியாலேயே சூழ்ந்திருக்கும். இந்த ஏரியை சுற்றி பார்க்க ரெண்டல் போட், டாக்ஸி போட் மூலமாக தான் சுற்றி பார்க்க முடியும். இந்த ஏரிக்கு 500,000 சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வராங்க. ஓகே வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் கோமோ லேக்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.